காக்கட்டானும் வாடாமல்லியும் கதம்பமாக பூ கட்டுற மாதிரி கட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலரு. நார்மலாக எப்படி நம்ம பூ கட்டுவோமோ அதே மெத்தடில் தான். இது ஒன்று ஒன்று வச்சு கட்டினாலே மலர்ந்தா அதுவே ரொம்ப அடம்பாக தெரியும். நல்லா பூ வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். மலர்ந்துடுச்சுன்னா தூர் தூரமாக இருக்க மாதிரி தெரியாது. இந்த மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் தூரம் நம்ம வந்து இதில் ஒன்று வச்சுக்கலாம் பாருங்கள். இது தழை வைக்க தேவையில்லை, ஆல்ரெடி இதில் தழை இருக்கிறதால வாடாமல்லி மட்டும் நம்ம அந்த காம்பு இந்த காக்கட்டானுக்கு கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். வாடாமல்லி காம்பு நீட் நீட்டாக இருக்கும். இந்த காக்கட்டானுக்கு கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா அழகாக இருக்கும் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ கட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அப்படியே ரெண்டு சரமாக கூட வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. நார்மல் பூ கட்டுற மாதிரி கட்டி கதம்பம் மாதிரியே அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இந்த தழை அந்த வாடாமல்லி பூவிலே தழை இருக்கிறதால நம்ம தழை வைக்கவே தேவையில்லை. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாடாமல்லி காக்கட்டான் பூ கதம்பம்.